ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பயங்கரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் படமான த கேர் கிவர். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்துல வச்சிருக்காங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், நம்பவே முடியாத அளவுக்கு இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நம்மளே ஆச்சரியத்துல ஆழ்த்துற படங்க. இந்த படத்துல ஒரு பொண்ணு வயசான பாட்டிய பாத்துக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறா. ஒரு நர்ஸா அங்க போய் பணிபுரிய போனவ அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வந்தாலா இல்லையாங்கிறத அந்த கதையோட ஒன்லைனா உங்களுக்காக தேடி தேடி படங்களை கொண்டுட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப படத்துக்குள்ள போலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளோட பெரியம்மா கெட்ட கனவுல இருந்து டக்குன்னு முழிச்ச மாதிரி இருக்கு. ஒரு வயசானவர் அந்த பொண்ணை நெருங்குற மாதிரி இருக்கு. அதுல இருந்து அவ துடிச்சு புடிச்சு எந்திரிக்கிறான். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து தன்னோட அம்மாவுக்கு கால் பண்றா. அம்மாவுக்கு கால் பண்ணோம்னா, அம்மா நீங்க வந்துரு, தனியா இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நான் அங்க வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, நான் வரமாட்டேன் அப்படின்னு, நானும் உங்க அப்பாவும் உனக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அது இந்த பொண்ணோட ஒரிஜினல் அப்பா கிடையாது, ஸ்டெப் ஃபாதர் தான். அவரை பத்தி தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கனவு கண்டிருப்பா. ஒரு மனுஷன் இருக்கிற இடத்துல இந்த பொண்ணு போய் இருப்பாளா? நான் வரலமா அப்படின்னு மறுத்துறா. அடுத்த நியூஸ் பேப்பர் எடுத்து வேலை கிடைக்குமான்னு தேடும் போது அதுல கேர் கிவிங், ஒரு வயசானவங்களுக்கு கேர் கிவிங் வேலை வேகன்சியா இருக்கிறத பாக்குறா. டக்குன்னு அதை ஒரு நோட் பண்ணி அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு போறா. அங்க போனா அலெக்சாண்டர்னு ஒருத்தன் இந்த பொண்ணை இன்டர்வியூ எடுக்கிறான். இந்த குடும்பத்துக்கே ஒரு பட்ட பேர் இருக்குங்க, பிலோ. சோ இதுல இருக்க லேடிஸ் எல்லாம் மிஸ்ஸஸ் பிலோன்னு கூப்பிடுவாங்க, ஜென்ஸ் எல்லாம் மிஸ்டர் பிலோன்னு கூப்பிடுவாங்க. ஆனா ஆள் ஆளுக்கு வேற வேற பேர் இருக்கும். இவனோட பேர் அலெக்சாண்டர். மா, இதுக்கு முன்னாடி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒரு வயசானவங்களை இந்த சின்ன வயசுல பாத்துப்பேன் கேட்ட உடனே, என்னோட பாட்டியை நான் இதுக்கு முன்னாடி என் சின்ன வயசுல நான் பாத்துருக்கேன், சோ எனக்கு வயசானவங்களை ஹேண்டில் பண்றதெல்லாம் ஜுஜிபி சார் அப்படின்னு சொல்ல, தெரியுமா ரொம்ப எந்தவா இருக்கிற, இன்னைக்கு நைட்டே வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவளால பிலீவ் பண்ணவே முடியல. ஐயோ வேலை கிடைச்சிருச்சா அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம். என்ன சார் சொல்றீங்க, இன்னைக்கு ஜாயின் பண்ணுமா? ஏன் சார் அப்படின்னு கேட்ட உடனே, இங்க பாருமா ரிசப்ஷனிஸ்ட் ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அவங்களால எங்க பாட்டியை இன்னைக்கு நைட் பாத்துக்க முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு நர்ஸ் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க திடீர்னு சொல்ல போட்டுருக்காங்க. வரைபடத்தை யாரோ கையால வரைஞ்சு வச்ச மாதிரி இருக்கு, அதை பாக்குறான். அதுக்கப்புறம் பொறுமையா அப்பதான் ஒவ்வொரு போட்டோவா பாத்துக்கிட்டே இன்னொரு படி இருக்கு அதுல ஏறி போறா. மேல போனவ அங்க இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேக்கும். இவளுக்கும் அந்த போட்டோஸ் பாக்கும் போது கொஞ்சம் நமக்கு வந்த மாதிரியே டவுட் வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அங்க இருக்க போட்டோஸ்ல முக்காவாசி பேர் டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் இப்படியே இருக்கு. டக்குன்னு சத்தம் அந்த ரூம் குள்ள போறா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டியம்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நல்ல குழஞ்ச மாதிரி ஒரே இடத்து விரிச்சு பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, என்னோட பெரியம்மா உங்களை நான் பாத்துக்க வந்திருக்கேன், நான் உங்களை நர்ஸா டேக் கேர் பண்ண வந்திருக்கேன், என்ன அலெக்சாண்டர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல, எதுக்குமே அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணல. டக்குனு இவ அவங்களை படுக்க வச்சுட்டு இவளோட ரூம்க்கு வந்துடுறா. இவளோட ரூம்க்கு வந்து இவ கொண்டு வந்த துணிமணி எல்லாம் ஷெல்ஃப்ல அடுக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி அந்த இடத்துல துணிமணி இருக்கு. அந்த துணியை லைட்டா தள்ளி வச்சுட்டு இவளோட துணிகளை அடுக்கிட்டு இருக்கும் போது வாசல் கிட்ட ஏதோ நடக்கிற மாதிரி, யாரோ நடக்கிற மாதிரி கீச் கீச் சவுண்ட் கேட்ட உடனே டக்குன்னு, மிஸ்ஸஸ் பிலோவர் நீங்களா அப்படின்னு அந்த பாட்டியம்மா தான் வந்து நிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குற. யாரோட ரெஸ்பான்ஸும் இல்லங்கிறதுனால இவளோட பெட்ரூம் கதவை சாத்திட்டு இவ தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்து ஏழாவது நாள் எப்பவும் போல அந்த அம்மா வெறிச்சு ஒரு இடத்த பாத்துட்டு இருக்க, இவ ஹால்ல அவங்களை உட்கார வச்சு காஃபி கலைக்கு கொடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேங்க. அந்த சமயத்துல டிவியும் ஓடிட்டு இருக்க. திடீர்னு அந்த அம்மா இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆனா என்ன பாக்க வந்தியா அப்படின்னு கேட்டோன்னா, மா என்னோட பேர் அம்மா, உங்க பையன் அலெக்சாண்டர் தான் என்ன நர்ஸா பிக்ஸ் பண்ணிருக்காரு, உங்களை பாத்துக்கிறதுக்காக என்ன வேலைக்கு வச்சிருக்காருமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, நீ என்னோட பொண்ணு கிடையாது, பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு பயங்கர கோமா சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. திரும்பவும் இவ தான் யாருங்கறத அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. வெளியில நல்லா காத்தடிக்குது, சூப்பரான வியூ, நம்ம ஒரு வாக்கிங் மாதிரி போலாமா அப்படின்னு அவங்களை கூப்பிட்டதுக்கு அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல. அடுத்து அந்த அம்மாவை குளிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா உடம்புல ஏதோ கீறல்கள் மாதிரியான காயங்கள் இருக்கும். சில சமயம் அவங்களே சொரிஞ்சுப்பாங்க இல்லையா, அந்த காயமா இல்ல வேற ஏதாவது காயமா அப்படிங்கறதுக்காக அவங்க கிட்டயே எப்படி இந்த காயம் வந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே, நோ 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 அப்படின்னு பயங்கரமா வித்தியாசமா அவளை பார்த்து ரிப்ளை பண்ண உடனே அவ பயந்துடுறா. ஐயோ காமாருங்க காமாருங்கன்னு சொல்ல முடியாது, நான் இங்க இருக்க மாட்டேன்,
குளிக்க மாட்டான், வெளியில போனோம் அப்படின்னு கத்த எப்படியோ ஆசுவாசப்படுத்தி குளிக்க வச்சிடறா. அன்னைக்கு இந்த பாட்டிமாவுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து, மாத்திரை எல்லாம் கொடுத்து, கதவெல்லாம் சாத்திட்டு இவ வெளியில வராங்க. அந்த சமயத்துல இந்த குழந்தைகளுக்காக தாலாட்டு மியூசிக் லலுபின்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அது அந்த பாட்டிமா ரூம்ல இருந்து பிளே ஆகுது. இப்படி அந்த பாட்டிமா தான் எதையோ வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க, எழுந்து நடக்கவும் மாட்டாங்க. அழகா பாட்டெல்லாம் போடுறாங்க, மியூசிக் எல்லாம் பிளே பண்றாங்க, இப்படிங்கிறதுக்காக அப்படியே யோசிச்சுட்டு பொறுமையா அந்த கதவு கிட்ட போயிட்டு அந்த கதவை திறந்து பாக்குறா. அது திறக்க முடியல. அப்போ உள்ள தாப்பால் போட்டிருக்குன்னு தானே அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு இவளும் தன்னோட ரூமுக்கு போயிடுறா. ஆனா இங்க இவ வேலைக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் மர்மமா இருக்கிறது இப்ப நல்லா நோட் பண்றா. சரியான தூக்கமே இல்ல. அவளோட ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க செவரு எல்லாம் சுத்தி முத்தியும் பாக்குறா. அந்த செவரு எல்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி பழைய செவரு, பழைய வீடுங்கிறதுனால அதை யாரும் பராமரிக்காம அப்படியே போட்டிருக்காங்க. அதுல இருக்க போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா சீலிங்ல டொங்கு டொங்கு டொங்குன்னு சத்தம் கேக்குது. யாரோ இடிக்கிற மாதிரியே சத்தம். அதுவும் இல்லாம முணுமுணுக்கிற குரலும் கேட்ட உடனே யார் இது பிலோவர் மிஸ் பிலோவர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா. அவங்க தான் ரிப்ளை பண்ண மாட்டாங்களே. டக்குனு இவ கதவை திறந்துட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த அம்மா தாங்க கதவு கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கு. டக்குனு அந்த அம்மாவை கூப்பிட்டு வாங்க தூங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே சம்மா கோபத்துல விருட்டுன்னு திரும்பி அவளையே தாக்க வருவாங்க. மேடம் மேடம் கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க, நான் தான் ஏமா உங்களோட நர்ஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களை கொண்டு போய் அவங்க ரூம்ல விட்டுட்டு உங்களோட ரூமுக்கு வரா. இப்படியே எட்டாம் தேதியும் ஆயிடுதுங்க. அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா திரும்பவும் டொங்கு டொங்கு டொங்குன்னு சத்தம். இந்த அம்மா இப்படி இடிச்சுக்கிறாங்களே, தண்ணியே ஹர்ட் பண்ணிக்கிறாங்களே அப்படின்ட்டு இவ பதறி போய் குடுகுடு குடுன்னு ஓடி போய் பாக்குறா. அதுக்கு தகுந்தாப்புல அந்த அம்மாவும் எழுந்து நின்று தன்னோட ஷோல்டர்ஸ் காலு எல்லாத்தையுமே அங்க இருக்க கபோர்ட்ல டமால் டமால்னு இடிச்சுக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பிலோவர் உங்களே காயப்படுத்திக்காதீங்க, உங்களே காயப்படுத்திக்காதீங்க அப்படின்ட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி அவங்களை எப்படியோ ஆசுவாசப்படுத்தி படுக்க வச்சிடறா. அடுத்த சீன்ல இவ குளிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல பாத்ரூம் கதவு கிட்ட யாரோ கிறுக்கு முறுக்கு கிறுக்கு முறுக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தா யாருக்குதான் டென்ஷன் ஆகாது? வேலைக்கு போன இடத்துல வேலையை செஞ்சோமா, மீதி இருக்க கொஞ்ச நஞ்ச நேரத்துல நம்மளை பத்தி கேர் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு இல்லாம எப்ப பார்த்தாலும் கிறுக்கு முறுக்குன்னு சத்தம், டமால் டிமில் சத்தம் இப்படியே கேட்டுட்டு இருக்கு. இதுல மயான அமைதி வேற. மிஸ் பிலோவர் நான் குளிச்சுட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வெளியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே நொந்துக்கிறா. திரும்ப இவ குளிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த அம்மாவோட ரூம்ல டமால் டமால்னு சத்தம். ஏன் இப்படி பண்றீங்க, உங்களையும் ஹர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு கோவமா அவங்களோட கதவை திறந்து பார்த்தா அந்த அம்மாவோ குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கு. அப்ப சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு அங்க இருக்க கதவுல எல்லாம் காது வச்சு கேக்குறா, செவரு எல்லாம் காது வச்சு கேக்குறா. பைனலா இவ பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தா இல்லைங்களா, அந்த ரூம்ல கண்ணாடியில மாட்டப்பட்டிருக்கும். அந்த இடத்துல இருந்து சத்தம் வருது. அவ ஃபீல் பண்ணவ காதெல்லாம் வச்சு கேக்குறா. ஆனா இவளுக்கு என்ன பண்ணுனே தெரியல, எதனால சத்தம் அப்படிங்கிறது இவளுக்கு புரியவே இல்ல. இருக்கிறது ஒரே ஒரு வயசான பாட்டி. அந்த வயசான பாட்டி அப்பப்ப இடிச்சுப்பாங்க. இவங்க இப்ப தூங்கிட்டு இருக்காங்க, வேற யாரு சத்தம் போடுறது அப்படின்னு தனக்கு தனி கேள்விகள்லாம் கேட்டுக்கிறா. இவளுக்கு சரியான ட்ரௌசி தூக்கம், கண்ணா சொக்குது. படுத்த உடனே அந்த போட்டோ எல்லாம் மங்களா தெரியும் பாருங்க. அப்படியே அவ கண்ணு இழுத்துட்டு போறச்ச அவளோட பெட்ரூம்ல யாரோ ஒருத்தவங்க மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரதை மட்டும் நோட் பண்றா. பட் அவ தூங்கிட்டா. அது அவளோட ஞாபகத்துல கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மறுநாள் தூங்கி எழுந்துக்கிறான் 9ஆம் தேதி. உடம்பெல்லாம் பயங்கரமான பெயின், டயர்டா இருக்கு. எழுந்தவ டக்குன்னு பெட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. இவ தூக்கத்துல பெட் வெட் பண்ணிருக்காங்க. அடுத்து இவ ரெஸ்ட் ரூமும் போயிட்டு வரா. அதுக்கப்புறம் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கிறதுனால திரும்பவும் ரெஸ்ட் ரூம் போய் வாமிட் எடுக்க பாக்குறா. அப்போ அவளோட வயிற்றுல ஏதோ கருப்பு கருப்பா மார்க்ஸ் இருக்கிறத நோட் பண்றா. அதை பாத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு சத்தம் வந்தோன்னு மிஸ்ஸஸ் பெலோவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா. அந்த இடத்துல அந்த அம்மாவே இல்ல. இவ பொறுமையா அடிமேல அடி வச்சு போன மாதிரி தாங்க நடப்பா. இவ்வளவு மாடிப்படிகள் எல்லாம் ஏறி முடிச்சுட்டு மேலவைப்பு ஒரு ரூமோட பூட்டு மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து என்ன தெரியுது, இந்த பூட்டை யாரும் இப்பதான் பூட்டிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா. அதே மாதிரி இந்த பாட்டிமா இருந்தாங்க இல்லையா, அந்த ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டோம்னா டக்குனு அங்க போய் பாக்குறாங்க. ரூமே காலியா இருக்குங்க. அழகா படுக்க விரிப்புகள் எல்லாம் புதுசா இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த பெட்டுக்கு அடியில ஒரு போட்டோ இருக்க மாதிரி இருக்கு. அந்த போட்டோவை எடுத்து இவ பாத்துட்டு இருக்கா. இவ ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த போது குரூப் போட்டோ இருந்திருக்கும் இல்லைங்களா, இவங்களோட ஃபேமிலி போட்டோ, அதே போட்டோ தான். அந்த போட்டோக்கு அடியில பார்த்தா இந்த பாட்டிமாவுக்கு டெய்லி கொடுத்த மாத்திரைகள் எல்லாம் அவங்க சாப்பிடாம கட்டில் கடையில குளிச்சு வச்சிருக்காங்க. அதையே பாத்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா சின்ன குழந்தைங்களுக்கு மியூசிக் போட்டு தூங்க வைப்பாங்க இல்லையா, லல்லுபி அது பாடின் இருக்கு. அந்த மியூசிக் எந்த ரூம்ல இருந்து வருதுன்னு இவ பொறுமையா அடிமேல அடி வச்சு அந்த ரூமுக்கு போய் பாப்பா. அந்த ரூம்ல இந்த புதுசா குழந்தை பிறந்தா தொட்டு எல்லாம் வாங்கி அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி சுத்தி அதோட பொருட்கள் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த ரூம் ஃபுல்லா குழந்தைங்களோட திங்ஸ் மட்டும் தாங்க இருக்கு. புது தொட்டிலு கட்டிலு எல்லாமே இருக்கு. அதை பார்த்தவளுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே வியப்ப பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு பங்கமான ட்விஸ்ட காட்டுறாங்க பாருங்க. இவ நின்றுட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி அந்த பாட்டிமா, பாட்டிமா போட்டிருக்கிறது மெரூன் கலர் ட்ரெஸ். ஏன் தலையில பாத்தீங்களா என்ன மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல, கையில ஊசியோட வந்து இவ கழுத்துல குத்திடுறா. ஒருவேளை இந்த பாட்டிமாவுக்கு பைத்தியம் முத்திதான் அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறது.
பயத்துக்குள்ள அது தப்பாக்குற விதமா அந்த பாட்டி மாவை பார்த்து என்னடி பண்ண அப்படின்னு கேக்குறதுக்குள்ள ஒன்னும் இல்ல, உனக்கு தூக்க மருந்து கொடுத்தான் அவ்வளவுதான், போய் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது, இந்த பாட்டிமாக்கு நோய்க்கு எதுவும் இல்லங்க, இவ்வளவு நாளா நடிச்சிட்டு இருந்திருக்காங்க, இவளுக்கு ஏதோ ஒன்னா பண்ணிருக்காங்க, ஆனா என்ன பண்ணாங்கன்னு இவளுக்கு புரியல. இவனும் பயங்கரமா மயக்கத்துல தூங்கி போயிடுறான். அடுத்த சீன்ல பார்த்தா இவள பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சவ அதை ஃபீல் பண்றா நம்ம எங்க இருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்டு வீலன் கத்துவா பாருங்க. அந்த சமயத்துல அலெக்சாண்டர் கூல உள்ள வந்து கம்பூடாத என்ன இப்படி பேய் மாதிரி கத்துற, ஃபுல்லா கத்த கூடாது, இப்படி பாரு நீ சந்தோஷமா இந்த வீட்டுல வாழப்போற, பாட்டிமாக்கும் உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெரியுமா, அதனால உன்ன வீட்லயே இந்த வீட்லயே உன்ன வச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணிருக்காங்க, நீ எல்லாம் மத்தவங்க மாதிரி கிடையாது, எனக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எந்த டாபிக் பேசுறான், என்னத்த பத்தி பேசுறான், ஒண்ணுமே புரியல. அப்படியே அமைதியா கோவத்தோட அவனை பாத்துட்டு இருக்கா. அவன் போனதுக்கு அப்புறம் பாட்டிமா அந்த இடத்துக்கு வராங்க. ஏய் என்ன பண்ண அப்படின்னு அந்த பாட்டிமாவை பத்தி கேட்ட உடனே, ஒண்ணும் இல்ல, நீ டெய்லி தூங்கும் போது உனக்கே தெரியாம உன் வயிற்றுல கருவு உண்டாக்கிட்ட, நீ இப்ப பிரெக்னண்டா இருக்க, நீ மிஸ்ஸஸ் பிலோவர், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நிறைய டெலிவரி பாத்துருக்கேன் தெரியுமா உனக்கு, சோ நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிற அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு செம்ம டென்ஷன். ஆல்ரெடி இவளோட வாழ்க்கையில இவ குழந்தையா இருக்கும் போது அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவன் தான் கிட்டப்பா நடந்துகிட்டான்ட்டு இன்னமும் அதே பெயின்ல இருக்கா. இப்போ வயிற்று பழப்புக்காக வேலைக்கு வந்தா இந்த இடத்துல இது மாதிரி எங்கடா போய் முட்டிக்கிறதுன்ட்டு பயங்கர கோபத்திலையும் வெறுப்புலையும் அதையும் தாண்டி பயத்திலையும் என்ன பண்றதுன்னே தெரியாம பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் போகட்டும்ட்டு அமைதியா இருந்துடுறா. அப்பப்பா அவளுக்கு இன்ஜெக்ஷன் போடப்படுது, அதுல மயக்கம் வந்து தூங்கியும் போயிடுறா. சோ அவ நெக்ஸ்ட் டைம் தூங்கி எந்திரிக்கும் போது அத்தல சத்தம் உடல எதுவும் பண்ணல, கையில இருக்க கட்டுகள்லாம் விளக்கிட்டு பக்கத்துல இருக்க டிரா ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி கூர்ப்பான ஆயுதம் இருக்க அதை எடுத்து கையில வச்சுட்டு கைகள் கட்டின மாதிரி அப்படியே போர்வைக்கு பின்னாடி மறைச்சு வச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அலெக்சாண்டர் உள்ள வரா. எப்படி இருக்க, எப்படி ஃபீல் பண்ற அப்படின்ட்டு எப்பவும் போல இவகிட்ட நலம் விசாரிப்போம் பக்கத்துல உட்காந்து. அதே மாதிரி நலம் விசாரிச்சு குழந்தை ஏதாவது சத்தம் போடுதா, ஏதாவது பேசுதா அப்படின்ற மாதிரி இவளோட வயித்துக்கிட்ட காதை கொண்டு போவோம் பாருங்க. அந்த சமயத்துல இத்தா சாக்குன்ட்டு கையில இருந்த ஸ்பாண்டர் எடுத்து ஒரே சொருகு கழுத்துல இறக்கிடுறா. அதுல நிலத்தடை மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. ரத்தமா குபு குபு குபுன்னு வருது. இவதான் பயந்து சுபாவமாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரூம் விட்டு கட 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 கடன்ட்டு வெளியில ஓடுவா பாருங்க. அந்த சமயத்துல இந்த பாட்டிமா படி ஏறி ஃபாஸ்டா மேல வந்துட்டு இருக்கு. ஏ தப்பிக்கிறாடா தப்பிக்கிறா அப்படின்னு கத்திக்கிட்டே வரும். அதாவது அலெக்சாண்டர் இன்னும் உயிரோட இருக்கான், அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் குடுக்கற மாதிரி இந்த அம்மா நினைட்டு அப்படி கத்திட்டு வருவா. டக்குனிவ பக்கத்துல இருக்க ரூம்ல போயிட்டு பூட்டு பூட்டிக்கிறா. சோ அந்த கதவை திறந்துட்டு யாரும் உள்ள வர முடியாது இல்லையா. பாட்டியும் பயங்கரமா டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு கதவை எப்படியாவது திறக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் சத்தம் அமைதியா இருக்குங்க. அந்த பாட்டிமா டொக்கு டொக்கு டொக்குன்னு ஒரு ஐ ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு போறது நல்லாவே கேக்குது. அடுத்து என்ன நடக்குது நமக்கே தெரியுமே. திடீர்னு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்து இவ இருக்கிற கதவை போட்டு டம்மு டம்மு டம்முன்னு உடைக்கும். ஏன்னா இப்பதான் அவன் புள்ள செத்ததே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. வெளியில வாடி வெளியில வாடின்ட்டு கதவை உடைச்சிட்டு இருப்பா. திடீர்னு கொஞ்ச நேரத்துல அமைதியாயிடுது. என்னடா அந்த பாட்டிமா அமைதியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாவி ஓட்ட வழியா இவ வெளியில பாப்பா. அந்த நேரத்துல அந்த பாட்டிமாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணுவாங்கன்ட்டு. சோ கை ஃபுல்லா பிளட்டுங்க. அந்த பிளட்டை காமிச்சு மிஸ்ஸஸ் பிலோவர் நீ வெளியில வா, உன்னை வச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு கட்டை எடுத்து ரெண்டு சாத்து சாத்திட்டு இல்லைன்னா பக்கத்துல இருக்க படியில உருட்டி விட்டுட்டே தப்பிச்சு வந்திருக்கலாம். ஆனா இந்த பாட்டிமாக்கு பயப்படுவா பாருங்க. ஏன்னா அந்த பாட்டிமாவோட அப்பியரன்ஸும் ஹாரிஃபைங் ஆட்டிடியூடும் இவ்வளவு பயங்கரமா பயமுறுத்தும். என்ன பண்றதுன்னு தெரியாம அதே ரூம்குள்ள பூட்டிக்கிட்டு இருக்கா. இவ பொழிஞ்சிட்டு இருக்கிறதோ பாத்ரூம் அங்கேயே அப்படியே பேசாம உட்காந்துடுறாங்க. அந்த சமயத்துல திரும்ப டொங்கு டொங்கு டொங்குன்னு சத்தம் கேட்க இங்க இருந்து இந்த சுத்தம் வருதுன்னு திரும்பி திரும்பி பாக்குறான். பாட்டிமா தான் நல்லா ஜெய்ஜாண்டிக்கா வெளியில சுத்திட்டு இருக்கேன், அதை இனிமே தட்ட போறது இல்ல, பட் இங்க இருந்து சுத்தம் வருது அப்படின்ட்டு அப்பதான் ஜக்கூசியில படுத்து அதுல ஒரு ஹோல்ஸ் இருக்கும்லையா அது வழியா கேட்டு பாக்குறான். அப்பதான் அவளுக்கு நல்லா கிளியரா கேக்குது, அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு சத்தம் வருதுங்க. டக்குனிவ அந்த பாட்டி வெளியில இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு கடகடன்னு வெளியில வரா. வெளியில வந்து பக்கத்துல இருக்க ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம், அப்பதான் தப்பிக்க முடியும்ட்டு கதவு கிட்ட நின்னு வேக வேகமா மூச்சு விடுவாளா. பாட்டியோ பயங்கர உஷாரு, எங்கயோ போனது டக்குன்னு வந்து இவ எந்த ரூம்ல இருக்காளோ அந்த ரூமோட கதவு கிட்ட நின்னு இவ இங்கதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருது. கதவை திறக்க போகும் பாருங்க, ஏன்னா இந்த கதவுக்கு பூட்டே இல்ல, சும்மாதான் இவ சாத்திட்டு நிக்கிறான். அந்த சமயத்துல திடீர்னு பார்த்தா ஒரு போன் கால் வருது. பாட்டிமா கீழே இறங்கி போறது நல்லாவே கேக்குது. அவளும் போய் போன் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோயின் கதவு திறந்துகிட்டு பொறுமையா வெளியில வந்து பாட்டிமா எந்த இடத்துல போன் பேசிட்டு இருக்கான்றத கவனிக்கிறா. பாட்டிமாவுக்கு நல்லா தெரிஞ்சு போயிருது இவ வெளியில வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுமுனையில இருக்கவங்க கிட்ட இனிமே அவன் வேலைக்கு ஆக மாட்டான், அவன் இல்ல இப்ப பண்ண விஷயம் அப்படின்ற மாதிரி ஏதோ ரெண்டு வார்த்தை தான் பேசுது. டக்குனு
உஷாரானது போன் லைன் எல்லாம் கட் பண்ணிட்டு ரிசீவரை ஒண்ணும் தெரியாத மாதிரி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு எங்கேயோ போய் மறைஞ்சுக்குதுங்க. இவ்வளவு என்ன பண்றா, கடதடன்னு கீழே இறங்கி வந்து போன் தான் நல்லா இருக்கே, இப்பதான பாட்டிமா பேசினாங்க நம்மளும் பேசலான்ட்டு அந்த போனை எடுத்து காதல வச்சா அதுல கொயின் தானே சத்தம் வரும். திரும்ப திரும்ப அந்த போனையே பிடிச்சு அமுக்கிட்டு இருக்கும் போது அந்த பாட்டிமா அந்த இடத்துக்கு வந்துருச்சு. வந்துட்டு நீ கீழே இறங்கி வரேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவ கையில வச்சிருக்க ரிசீவராலேயே பாட்டிமா மண்டையில அடிச்சுட்டு மேல ஏறி போறாங்க. திரும்பவும் மேல போயிட்டு எந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறதுனே தெரியாம ஏதோ ஒரு ரூமுக்குள்ள போயிடுறா. அந்த ரூம் ரொம்ப பாழடைஞ்சு போய் வினோதமா இருக்கு. அந்த ரூமுக்கு போயிருவாங்க. வாசல்ல பாட்டிமா பெரிய கத்தி வச்சுக்கிட்டு அந்த கதவையே டொக்கு டொக்கு டொக்குன்னு பயங்கரமான மைண்ட் ப்ளோயிங் இரிட்டேஷன் கொடுக்கும். இதுல பயங்கர ஃபெட்அப் ஆனவ ஓப்பட்டு கத்தி ஆப்போசிட்ல இவளுக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒரு ரூம் கட்டைகளால மூடி வச்சிருக்கோம் அந்த கிழவி. அந்த கட்டைகளை புடிச்சு பயங்கர ஆக்ரோஷத்துல அட்டி அடி அடிச்சுட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அப்படியே நின்னுட்டு இருப்பா. அதுல இருந்து ஒரு கட்டை கீழே விழுகும். அதை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு மனசுல ஒரு தைரியத்தையும் உறுதியையும் கொண்டு வராங்க. அந்த கட்டை எடுத்துக்கிட்டு நேரா போறா. அதே ரூம்ல ஒரு பெரிய பழைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அதை உடச்சு அதுல இருந்து ஒரு கண்ணாடி துண்டு எடுத்துக்கிறா. இன்னும் அவளுக்கு தைரியம் அதிகமாகுது. சரி இந்த ரூம் விட்டு எஸ்கேப் ஆறோம் அப்படின்ட்டு கதவை திறந்துட்டு வெளியில வருவா. வெளியில வந்து பார்த்தா அந்த பாட்டியை காணும். கீழே இறங்கி நடந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த கேலண்டர் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்போ அவளுக்கு தெளிவாவே அண்டர் கிரவுண்ட்ல இருந்து யாரோ ஒருத்தர சவுண்ட் நல்லாவே கேக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. பயந்துகிட்டே அண்டர் கிரவுண்டுக்கு இறங்கி போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு வெள்ள ட்ரெஸ்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. இவளை பார்த்த உடனே பயந்துட்டு பயங்கரமா கூச்சல் போட, பயப்படாத பயப்படாத உன்ன மாதிரி நானும் தப்பிச்சு போறதுக்கு தான் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு அவ கையில இருந்த அந்த கண்ணாடி துண்டா அவட்ட கொடுத்து நீ இதை வச்சுக்கோ, என்ன நம்பு, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு வால் இருக்கு. அந்த வால்ல ஒரு மேப் தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா இந்த அம்மா இதே மாதிரி நர்ஸ் வேலைக்கு கூப்பிட்டு பல பெண்களை பிரெக்னென்ட் ஆக்கி இது மாதிரியான வேலை பார்த்திருக்குன்றது நல்லாவே அவளுக்கு புரியுது. பக்கத்துல ஒரு டேபிள் இருக்குங்க. அந்த டேபிள்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ஆர்டிபிஷியலா குழந்தை பிறக்கிறதுக்கு தேவையான எல்லாமே அங்க இருக்குங்க. அந்த பாட்டி ஹீல்ஸ் செருப்போட டொக்கு டொக்கு டொக்குன்னு படியில இறங்கி வர அந்த சத்தம் இவங்க ரெண்டு பேருக்கு கேட்டுருது. கீழே இருக்கோ பயங்கரமா பயப்படுறா. அந்த பார்த்துட்டு ஹீரோயின் உஷ் உஷ் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் இருக்கிறத காட்டிக்காதன்ற மாதிரி ஒரு நிழல்ல ஒளிஞ்சுக்கிறான். அதுக்குள்ள கிழவியும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. வந்தது ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து நீ எதுக்கும் கவலைப்படாது, உனக்கு குழந்தை பிறக்க போது, குழந்தை பிறக்க நேரத்துல இப்படி எல்லாம் அழுத்துட்டு இருக்க கூடாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், பத்திரமா பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் இப்போ இந்த தூக்க மருந்தை கொடுக்க போறேன், நீ நல்லா தூங்கி எந்திரிக்க போற, எந்திரிக்கும் போது எல்லாமே முடிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு இன்ஜெக்ஷனை போட போக அந்த சமயத்துல ஹீரோயின் கையில அந்த கட்டையால பாட்டிய ஒரே அடி, அதே இடத்துல அது மயங்கி விழுந்தது. இவனை காப்பாத்தணும்னு நினைச்சா அது சங்கிலிகளால பின்னப்பட்டிருக்கு. அதை எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தாலும் வரலங்க. சாவி இருந்தாதான் திறக்க முடியும், போய் சாவி எடுத்துட்டு வர, கொஞ்ச நேரம் பொறுமையா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தவதவதவன் மேலே ஏறி ஓடி போய் சாவியை தேடுறான். ஒவ்வொரு ரூமா தேடுறான், அதான் பல ரூம் இருக்கே, எங்கன்னு சாவியை தேடுறது. இப்படி தேடிட்டு இருக்கும் போது அவ மேல வரா, அவ மேல வரான்னு கீழே ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு கத்த சாவியை தேடிட்டு இருந்த இவளுக்கோ பயங்கர பயம். பாட்டிய பாத்தீங்கன்னா பெரிய ரைபிள் எடுத்துக்கிட்டு மேல வந்து பூட்டி இருக்க ஒவ்வொரு கதவுலயும் டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுது. எதுக்காகனா உள்ள இருக்கவங்க பயப்படுவாங்க, அதுல பெருமூச்சு விடுவாங்க இல்லையா, அதை கவனிச்சு இங்கதான் இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாங்கிற ஒரே விஷயத்துக்காக அதே மாதிரி தட்டின்னு இருக்கா. அடுத்து இன்னொரு கதவுல தட்ட, இது ரெண்டுத்துலயும் பெருமூச்சு வரலங்க. இன்னொரு கதவை பார்த்தா அது லைட்டா ஓபன் ஆயிருக்கு. அதை திறந்துட்டு உள்ள வந்து பாட்டி ஒரு பெட் இருக்கும், அந்த பெட்ல உட்காந்துடுறான். அதுக்கு அடியிலதான் ஹீரோயினும் ஒளிஞ்சிட்டு இருக்கா. பாட்டியோ பயங்கர கிளவர், நீ கட்டுக்கடியில தான் ஒளிஞ்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கும் கட்டுக்கடியில ஒளியறதுன்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு கதை சொல்லவா, எங்க அப்பா இருக்காரு இல்லையா அவரு பயங்கர கோவக்காரரு, அவரை பார்த்தாலே நான் இப்படிதான் கட்டுக்கடியில வந்து ஒளிஞ்சுப்பேன், அவரும் இந்த கட்டில வந்து உட்காந்துக்கிட்டு தன்னோட ஷூ காலால 1-2-3 தட்டிட்டு இருப்பாரு. நான் 5 வெளியில வரணும், அப்படி நான் வரலன்னா எனக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவியும் கையில வச்சிருக்க ரைபிளால 1, 2, 3, 4 தட்டிக்கிட்டே இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஹீரோயின் தட்டாத நான் வெளியில வர அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வெளியில வரா. வெளியில வந்துட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு கையை தூக்கிட்டு நிக்க அந்த பாட்டியும் எழுந்து ரைபிளை இவ பக்கமா நீட்டி, இங்க பாரு உன்னோட புது ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை மேல தூக்கிட்டு வர்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிறா. கன் பாயிண்ட்ல இவளை கீழே கூட்டிட்டு போறாங்க. கீழே கூட்டிட்டு போயிட்டு அந்த பாட்டியே சாவியை கொடுக்குது. இவளும் லாக்கெல்லாம் ஓபன் பண்ணிட்டு அந்த பொண்ணை தூக்கி நிறுத்தினா அந்த பொண்ணால நிக்கவே முடியல. அவளுக்கு டெலிவரி பெயின், எப்படி நிக்க முடியும், இதுல படி ஏறி மேல போகணும், அது 3 ஏறி போகணும். ஹீரோயினும் கைத்தாங்களா ஒவ்வொரு படியா அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே கொஞ்சம் தூரம் தான் அப்படின்ட்டு கூட்டிக்கிட்டே போறா. திடீர்னு பார்த்தா பிரெக்னென்ட் லேடிக்கு வாட்டர் லீக்கேஜ் ஆயிடுது. குழந்தை பிறக்க போது அவளால அதுக்கு மேல படியேற முடியலங்க, பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இன்னும் தீ படிதான் கடகடன் ஏறிடலாம், பொண்ணால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியம் எல்லாம் கொடுத்து படி ஏறி ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூம்ல ஒரு பெட் இருக்கு. அந்த பெட்ல போய் அனாவ படுத்துறா. படுத்ததுக்கு அப்புறம் ஹீரோயின ஒரு பாத்ரூம் போக சொல்லி அங்க கண்ணாடியை திறக்க சொல்றா. அதுல ஷெல்ஃப் இருக்கும் இல்லைங்களா, மெடிசன் ஷெல்ஃப், அதை ஓபன் பண்ணி ஒரு டக் டேப் எடு, அந்த டக் டேப்ப உன் கையில கட்டிக்கோ அப்படின்னு சொல்ல அவளும் கையில கட்டிக்கிறான். அதை தூக்கி சிங்க்கு அடியில இருக்கிற பைப்ல கட்டு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின்
ஹீரோயினும் அதே மாதிரி பண்ணிடுறா. பட் அவ அந்த டக்டேப் எப்படியாவது உருவிட்டு வந்துடலாம்னு நினைப்பா, பட் அது முடியாது. இந்த பக்கம் பாட்டி பிரெக்னன்ட் லேடி கிட்ட டெலிவரி பார்க்க போயிட்டா. ஹீரோயினும் கைய உருவி உருவி பாக்குறா, கையும் அந்த பாடு இல்ல. அந்த சமயத்துல குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. இவனுக்கு புரிஞ்சிருது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ட்டு. அமைதியா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. பாட்டியும் குழந்தைய ஒரு வெள்ளை துணியில சுத்தி இவ கிட்ட எடுத்துட்டு வந்து அப்படியே காமிச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டே அது பாட்டுல போயிட்டு இருக்கு. இவளோ கிரண் எங்க கிரண் எங்கன்னு கேக்குறா. அதாவது கீழே ஒருத்திய கட்டி போட்டு வச்சிருந்தாலே அவ பேரு கிரண். அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம இந்த கிழவியும் தூக்கிட்டு போதுங்க குழந்தைய. கொஞ்ச நேரத்துல கதவோட பெல் அடிக்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கதவு திறக்கிறதுக்கு போயிருச்சு. அந்த சமயத்துல ஹீரோயின் சும்மா இல்லாம ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு பயங்கரமா தன்னால முடிஞ்ச அளவுக்கு கத்துறா. அந்த சமயத்துல பார்த்தா ஏதோ ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் இவ இருக்க இடத்து நோக்கி வர இவளும் விடாம கத்திக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல பார்த்தா ஒரு குண்டு டிடெக்டிவ் துப்பாக்கியும் கைமா இவன் முன்னாடி வந்து நிக்க. திடீர்னு பாட்டி ரைஃபிளால அந்த டிடெக்டிவ கொல்லுவாளா? அதே இடத்துல சுட்டு போட்டுறா. ஹீரோயினுக்கு சுத்தமா ஹோப்பே இல்ல, எப்படி தப்பிக்க போறோம்னு ஒண்ணும் புரியல. அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பாட்டிமாவும் வந்து இவளையும் அதே பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போன உடனே இங்க பாரு, நீ அமைதியா இருந்தீனா உன்னோட உயிர் தப்பிக்கும், இல்லனா உன்னை கொன்னுடுவேன், என்ன கொல்ல வச்சிடாத அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் டக்குன்னு, நீ என்ன கொல்ல மாட்டேன்னு நல்லா தெரியும், உனக்கு முக்கியம் குழந்தை, என் மூலியமா ஒரு குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன கொல்லுவேன் அப்படின்னு சொன்னோடனே இங்க பாரு, திரும்ப திரும்ப என்ன கோவப்படுத்தாத நான் உன்னை சுட்டுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து அந்த டேபிள் மேல குழந்தை பிறக்கிறதுக்கு தேவையான பல எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பா இல்லையா, அதை போட்டு டமால்னு உடச்சிடுறா. இவ்வளவுதான் பாட்டியை துள்ள துடிக்கிறா. அந்த சமயத்துல ஹீரோயின் டக்குன்னு அவ ஒரு கிளாஸ் பீஸ் வச்சிருந்தா இல்லையா, அதை எடுத்து பாட்டியோட முதுகலை சொல்லிக்கிட்டு கீழே இருந்த துப்பாக்கி எடுத்து, நீதான் நான் உருவாக்குன கடைசி தாய், என் மூலியமா தான் நீ கடைசி குழந்தை பெக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சுட போவா. அந்த சமயத்துல அம்மா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற குரல் வெளியில இருந்து வரும். அதை கேட்ட உடனே சுடுறத நிறுத்திடுறா. இங்க பாட்டி மயக்கமா இருக்கா. மேல யார் வந்திருக்கான்னு பார்த்தா பாட்டியோட பொண்ணு, அவத ஹெல்ப் கேட்டிருப்பாளே, அவ வந்து அம்மா எங்க அம்மா எங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கா. பின்னாடி ஹீரோயின் பேஸ்மெண்ட்ல இருந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டே வர சடார்னு அவளும் திரும்பி பாத்துறா. நீ அம்மா எங்க அப்படின்னு கேட்ட உடனே உங்க அம்மா தானே காட்டுற வா சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் இருக்காங்க பாரு உங்க அம்மானு அம்மாவை காமிச்ச உடனே, எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் வேணும், எப்படியாவது காப்பாத்து, எப்படியாவது காப்பாத்தணும்னா உங்க அம்மாவுக்கு எல்லாம் ஹெல்ப் வேணா, சாவிய கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இந்த சாவிய வாங்கி நான் போயிடுவேன், போலீஸ் வர வரைக்கும் இங்கே இருங்க, ரெண்டு பேரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக பாக்குறாங்க. இவ சும்மா இல்லாம ஹீரோயினோட காலை புடிச்சு தடுத்து விட தொபால்னு ஹீரோயினும் விழுந்துடுறா. சும்மா இல்லாம இந்த பாட்டியோட பொண்ணு ஹீரோயின் மேல ஏறி உட்காந்து அவ கழுத்து புடிச்சு நெறி நெறி நெறிப்பாளா. அதுல வழி தாங்க முடியாம பக்கத்துல சாவி கிடக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து பாட்டியோட பொண்ணு கண்ணியே சொருகிறா. அவ்வளவுதான், அவ கீழே விழுந்து துடி துடி துடின்னு துடிக்கிறா. எழுந்த ஹீரோயின் பக்கத்துல இருந்த துப்பாக்கி எடுத்து இனிமே உங்களுக்கு எல்லாம் இறக்கமே கிடையாதுன்னு சுட்டே போட்டுறா. துப்பாக்கியை கீழே வச்சுட்டு பொறுமையா மேல ஏறி போறா. மேல பார்த்தா குழந்தை அழுதுட்டு இருக்கு. அழற குழந்தை எடுத்து அணைச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து வீலன் கத்துறா. அதுக்கு அடுத்து நியூஸ் வாசிக்கப்படுது. இந்த வீடு இருக்கியா, இந்த வீட்டுல 10 வருஷமா 10 பெண்களை கொலை பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பெண்களுக்கு அவங்களோட அனுமதியே இல்லாம அவங்களுக்கு செயற்கை கருத்தரிப்பு மூலமா அவங்களுக்கு குழந்தைய பிறக்க வச்சு அந்த குழந்தைய பேபி டிராபிக்கிங் பண்ணிருக்காங்க. ஆனா டாக்டர் பிலோவரை மட்டும் காணோம் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு ஷாக் ஆகுது. அடுத்த சீன்ல காட்டுறாங்க ஹீரோயின் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கா. அந்த சமயத்துல பாட்டிமா கையில இன்ஜெக்ஷனோட பொறுமையா வந்து தூங்கிட்டு இருக்கவளுக்கு இன்ஜெக்ஷன் போட வருது. அந்த சமயத்துல ஹீரோயினும் துடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறா. இது வரைக்கும் அவ கண்டதெல்லாம் கனவு தாங்க. பேர்த்து விறுவிறுத்து எழுந்து உட்கார்ந்துருப்பா. அந்த சமயத்துல இவளுக்கு தண்ணி தாகம் எடுக்கும்னு நினைக்கிறேன். போய் கிச்சன்ல தண்ணி குடிச்சிட்டு இருப்பா. அந்த சமயத்துல ஹால் ஏதோ கிச் கிச்சன் சத்தம் கேக்குது. தெரியும் நீ வருவன்னு தெரியும், உன் புள்ளையதான் நான் கொண்டுட்டேனே, உன் புள்ளையோட வாரிசு என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு, இந்த வாரிசு உனக்கு வேணும் இல்லையா, அதுக்காக நீ வருவன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன் பேர குழந்தைய பாக்குறியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல குழந்தைக்கு மதில துணியை தான் வச்சிருக்கா. அந்த துணிப்பை எடுத்து தூக்கி போட்டுட்டு, ஏண்டி பைத்திக்காரி, உன்னோட குழந்தைய உன்னோட ரத்தத்தை உன் வாரிச என் வயிற்றுல நான் சொம்பனா, அவ்வளவு முட்டாளா நானு அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு திரும்பவும் கோவம் ஈன்னு கத்திக்கிட்டு அவளை கொல்ல போக ஹீரோயின் கையில ரைபிள் நெத்தியிலே பொட்டுன்னு சுட்டுறா. அதே இடத்துல பாட்டிமா விழுந்துருது. இருந்தாலும் அவளுக்கு ஆத்திரம் தெரியலங்க. இன்னொரு தடவையும் சொல்றா. இதோட இந்த படமும் முடியுது.